தரலாம் பேசுங்க, தரலாம் பேசுங்க. இந்த சூன்ய பிரவாகம் புக்கு நீங்க எழுதுல வேற யாரோ எழுதிருக்காங்க? ஆமா, வேற ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அவர் ஆசிரியர் பேர் போடல, அவரோட இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆல்மோஸ்ட் அவருக்கு ஏற்படுற எண்ணங்கள்லாம் எனக்கும் இருக்காது. அதுல 38வது பக்கத்துல அவர் வந்து நீங்க 2வது முறையா வந்திருந்த போது சத்தர்சனத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த போது சரி அவருக்குள்ள சந்தேகம் வந்துதான். மிக மிக சாதாரண எளிமையான இந்த மனிதர் எப்படி வழக்கறிஞர் தொழில் செய்ய முடிந்தது? சரி, அவரோட பேசும்போது பேசுகிறதுல ஐயாவுக்கு எண்ணங்கள் வருமா இல்லையா, இல்ல ஒவ்வொரு கவனம் விழுப்புடன் கவனத்துடன் இருக்கிறாரா, எப்போதுமே நிகழ்ச்சா? இந்த சந்தேகம் எனக்கே தோணும். ஏதாவது பெரிய மனுஷங்க ஒரு ரொம்ப ஆன்மீகத்துல அவங்களுக்கே இந்த மாதிரி எல்லாம் தோணும். நமக்கு மட்டும்தான் மனத்துல இந்த கேள்வி நான் இந்த மெயில்ல கூட அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு கேள்வி பதில் செஷனுக்கு. மனதுல எப்போதும் ஏதாவது ஒரு கேள்வி வருது, அதுக்கு மனமே பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு. அது ஒரு தொடர் நிகழ்ச்சியா நம்மளே கேள்விக்கு நம்மளே சொல்லிட்டு இருக்கோம். அந்த மனதை இது எதுக்கு சொல்லணும்னா திருப்பி நிற்கும், ஆனா நிக்கிற மாதிரி நிற்கும், அதுவே ஒரு கேள்வியா ஆரம்பிச்சிடும். இது வந்து இப்ப இவர் எழுதியிருக்காரு இந்த இது, அது உண்மையிலேயே அந்த மாதிரி வருமா? இல்ல, அதாவது மனிதனுடைய இயல்பே அது ஒரு அலைவாயிர தன்மையுடைய இருந்தாதான் அது மனசுனே சொல்ல முடியும். மனசு வந்து அலைவாயிரது, மனசு தேர்ந்தெடுக்கிறது புத்தினு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அதனால அந்த புத்தியினுடைய அம்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். அலைவாயிர தன்மையோட புத்தியினுடைய அம்சம் கொஞ்சம் அதிகமா சேர்ந்துக்கணும். அப்ப இந்த மாதிரி காட்சி வரு நமக்கு கேள்வி எனக்குள்ளேயே எழுதுறது, அதுக்கே பதில சொல்றது. ஒரு காட்சியை பாக்குறோம், உனக்கு சம்பந்தமா ஒரு கேள்வி வருது, ஒரு பதில் சொல்லுது. அப்படி இருந்தா தான் நம்ம மனசு இருக்கு, நம்ம செயலுக்கு முடியும், இல்லைன்னா செயலே பட முடியாது. அதனால இது மனிதனுடைய இயற்கை, அதுதான். அது மனசு நின்னு போச்சுன்னு சொல்லி சொன்னா அவன் வந்து அன்பிட் டு தி ஆக்ஷன்ங்கிற மாதிரி ஆகும். செயலுக்கே சாத்தியம் இல்லாம போயிருப்போம். செயல் இல்லாம இவன் முடங்கி நம்ம சமாதியில உட்காந்தானா பரவாயில்ல. மற்றபடி நம்ம வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் நின்னு போச்சுன்னு சொன்னா அதே மாதிரிதான். ஒருத்தர் வந்து யோகா ப்ராசஸ் பண்ணி பண்ணும்போது தாட் அப்படியே நின்னு போச்சுது. என்ன பண்ணுனதான் அவருக்கு என்ன தோணுனா அது வரைக்கும் என்ன, அது வந்து ஏதாவது ஒரு வேலைகள் செய்யும் பொழுது புது புதுவா சில ஐடியாக்கள் வரும். இப்ப ஒரு ஐடியா வர மாட்டேன். பிறகு அதுவே நீசன்ஸா மாறிட்டு பிறகு தாட்ஸ் வந்தா பரவாயில்லையே நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால அதெல்லாம் வந்து நேச்சுரலா உள்ளத நம்ம போட்டு ரொம்ப ஒன்றும் தொந்தரவு பண்ண வேண்டியதில்லை. நம்ம வந்து அது அது போக்குல விட்டாச்சுன்னா நம்ம வேணுங்கிறத பொறுக்கி எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ஓ சரி சரி, நம்ம ஜஸ்ட் வேற ஒரு வாட்ச் டாக் மாதிரி பாத்துட்டு இருக்கிறதுதான். இல்ல, அது ரொம்பவும் பாக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும் போதே கூட இந்த பேச்சுக்கு நீங்க பேசுறதுக்கு சம்பந்தமான தாட்டு கூட உங்களோட உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும், அது ஒரு லைன்ல ஓடிட்டு இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு வேணுங்கறத எடுத்து நீங்க பேச்சா மாத்திரீங்கள ஒழிய நீங்க உங்களோட தாட்டாக்க எல்லாத்தையும் நீங்க பேச்சா மாத்தினீங்கன்னு சொன்னா அது தேவையில்லை. அது அது யார இயற்கை அவ்வளவுதான். இதற்கு நமக்கு வந்து ஆன்சரே கிடையாது. ஆனா என்னன்னு சொன்னா இப்ப நியூரோ பேஷண்டா இருந்தான்னு சொல்லி சொன்னா அவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதை அப்படியே பேசிடுவான். அவனுக்கு அந்த பிரேக்கே கிடையாது, ரெண்டுக்கு இடையில ஒரு இதே கிடையாது, ஒரு பாடி ஒரு இதே கிடையாது, பேரியரே கிடையாது. இப்ப நமக்கு வந்து எல்லாமே அப்படியே நம்ம எல்லாத்தையுமே தாட் எல்லாத்தையுமே வேர்ட்ஸாவோ அல்லது ஆக்ஷனாவோ மாற்றுறது இல்லை. ஆனா இந்த புக்கை படிக்கிற இடத்துல நிறைய இடத்துல கேள்விகள் எப்படி வருதுன்னாக்க, நீ எனக்கு புரிதல் ஏற்பட்டிருக்குங்கிறது எனக்கு புரியுமா? இது எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு தாக்கமா தான் இருக்கு. ஆமா ஆமா, அதுல வந்து எனக்குமே அந்த தாக்கம் இருக்கு. அதை நம்ம ரியலைஸ் பண்றதுங்கிறது நம்மளா ரியலைஸ் பண்ணாதான் உண்டு. ஆமா ஆமா ஆமா. இதாவது இதுல என்னன்னா இப்ப அவர் வந்து ஒரு பிகினர்ஸா இருந்து அவரு பாக்கல அவர் பாட்டு எழுதியிருக்கிறாரு. அவருடைய இது எல்லாமே முழுக்க உண்மை நம்ம எடுக்க முடியாது. அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்கும் இதே மாதிரி அனுபவம் வரணும்னு சொல்ல முடியாது. அதுல ஓரளவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னு சொன்னா இப்ப நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்ப நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னா மொத்தத்துல நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது என்னன்னு சொன்னா உங்களுடைய மன இயக்கத்தை மாத்துறதுக்கு நீங்க போராடுறீங்களாங்கிறதுதான் டிசைடிங் ஃபேக்டர். அதுதான் அதுக்கப்புறம் நீங்க உங்களை நீங்க மாத்தலன்னு சொன்னா
அதுவே ஒரு தனி செயலுக்கு வந்துடும். அது உங்களுடைய மனசே வந்து அது போக்குல செயல்பட்டு தனித்தானே பியூரிஃபை பண்ணக்கூடிய நிலைக்கு வந்துடும். அதுக்கு ஒரு பாத்வே அமைச்சு கொடுக்கற மாதிரி இது அவ்வளவுதான். ஆமா, நமக்கு வந்து நமக்கு நாம வந்து அது சம்பந்தமா நம்ம எந்த செயலுமே ஈடுபடல. பாத்வே அமைச்சு கொடுக்கறது விட அதுவே அமைச்சுக்கிடும். அது நாம அமைச்சு கொடு, நமக்கு அங்க வேலையே கிடையாது. நம்ம வேணும்னு சொன்னா அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். நமக்கு எந்த வகையிலுமே நமக்கு அது வந்து தப்புன்னு நம்ம குறை காணக்கூடாது. அதுதான் கரெக்ட் சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா அது அப்படியே நிக்காம போயிட்டு இருக்கோம். அதுல எதையாவது ஒண்ணு நீ ஏன் இப்படி வந்தானிட்டு நம்ம க்வெஸ்சன் பண்ணிட்டோம்னு சொன்னா அங்கதான் ப்ராப்ளம் வந்துடும். ஓ சரி சரி. அதனால அதுக்கு வந்து முழுக்க முழுக்க நீங்க மனசுக்கு முழுக்க சுதந்திரம் கொடுத்துட வேண்டியதுதான். ஓ நீ எப்படி வேணாலும் செயல்பட்டுக்கப்பான்னு சொல்லி சுதந்திரம் கொடுத்துட்டு நமக்கு தேவையானதை எடுத்துக்கிறாங்க. ஓ சரி சரி. அதை நம்ம சரி பண்ற வேலையில இறங்கிட்டோம்னு சொன்னா அது தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கொண்டு வரும். சரி 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 சரி. ரொம்ப நன்றிங்க. சரி.